அது கொண்டாடி நைட்டில் இடிப்பாங்க. ஏன்டா அவ்வளோ காசு எங்கடா எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு. இன்னும் கம்மியாக இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது. ஏற்றுனீங்கன்னா இல்லைங்க. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டு பாருங்க, எவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்கு? 100 ரூபா போட்டுருக்கு. 105 ரூபா வாங்குறாங்க. ஓடுற டெய்லி சாயந்தரமானா ஒரு கோடை சாப்பிட்டு வீடு போயிடுவோம். அதோட சரி, குடிக்காமல் இருக்க முடியல, குடிச்சுதான் ஆக வேண்டியதாக இருக்குது. உழைச்சிட்டாங்களாலும் சுத்தமாக நல்லா இருக்கும். 6 மணிக்கு மேலே சரக்கு வச்சிருந்தாங்க, நாங்கள் சரக்கு குடிக்கிறத நிப்பாட்ட வேண்டியது. கடை இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாபமே கிடையாது. மொத்தமாக நிறுத்திட்டா ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கும். வணக்கம். சமூகத்தில் கவனிக்கப்படாத பிரச்சனைகளையும் பல தகவல்களையும் தி ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு சந்திக்கின்ற நிகழ்வு ஒரு வித்தியாசமான சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபானம் குடிப்பவர்களுக்கு திடீரென ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மடங்கு மதுபான விலை வந்து ஏற்றப்பட்டாவது இவங்க வந்து குடிப்பழக்கத்தை விடுவார்களா மாட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இவங்க கிட்ட கேட்டு ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் உங்கள் முன்னாடி காட்ட போகிறோம். வாங்க. 15 4 மடங்கு சரக்கு விலை ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12 மணிக்கு கடை திறக்கிறாங்க இல்லையா, அது 2 மணிக்கு மாத்திரதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கடையை க்ளோஸ் பண்ண சொல்கிறேன் நான், சரிங்களா? இதை வந்து கடை திறக்கிறதுனால தான் வந்து பிரச்சனையே வருது. கடை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாக்க இது தொல்லை வருது. இதெல்லாம் வந்து பிளாக்கில் வந்து வாங்கி விற்கிறாங்க. அந்த பிளாக்கில் விற்க தவிர்க்கணும். இது போலீஸுக்கு வந்து ஸ்டேஷனில் கமிஷன் கொடுத்துட்டு பிளாக் விற்கிறாங்க, அது விற்கக்கூடாது. அப்படியே இந்த தமிழ்நாடு மக்கள் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க. அவங்க வந்து கடையை க்ளோஸ் பண்ணல, 4 மடங்கு விலையை ஏற்றிருக்காங்க. ஏன்னா க்ளோஸ், நீங்கள் சொல்கிறது வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் அவங்க அப்படி பண்ணல. அரசாங்கம் 4 மடங்கு ஏற்றிருக்காங்க, 2 மணிக்கு மாற்றிருக்காங்க, 12 மணிக்கு திறக்கிறத. இல்லைங்க, வந்து இப்போ விடிவுடைய திறக்க வேணாமே, காலைல 12 மணிக்கு திறக்கிறத திறக்க வேணாமா? அது எதுக்கு திறக்கணும்? சரி ஓகே, நீங்கள் அந்த மாதிரி திறக்காம இருந்தால் சரக்கு அடிக்காமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு வந்து அப்புறம் ஸ்ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு நல்லா நிம்மதி தூங்கலாம். ஓகேவா? க்ளோஸ், ஆமாம் க்ளோஸ் பண்ணணும். நிறுத்திடுவீங்க? ஏன் கண்டி டெஃபினெட்லி. இந்தாங்க இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டு பாருங்க, எவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்கு? 100 ரூபா போட்டுருக்கு. 105 ரூபா வாங்குறாங்க. சரி, இப்போ வந்து க்ளோஸ், கடையை க்ளோஸ் பண்ண நிறுத்திடுவீங்க? கண்டிப்பாக டெஃபினெட்லி. எல்லாருமே குடிக்கிற மக்கள் எல்லாமே நிப்பாட்டிடுவோம். இதான் உண்மை. மெயின் ரோட்டில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். கடையை வந்து ஒரு சந்துக்குள்ள கூட வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் நாங்கள் எங்கே தான் போகிறது? சரி, இப்போ 12 மணிக்கு கடை திறக்கிறாங்க இல்லையா, அது 2 மணிக்கு மாற்ற போகிறாங்க. அது 6 மணி கூட மாற்றிக்கிட்டான், பிளாக்கில் ஓடக்கூடாது. அது பொண்டாட்டிக்கிட்டே நைட்டில் இடிப்பாங்க. ஏன்டா அவ்வளோ காசு எங்கடா எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் சில பேர் வரமாட்டாங்க, பயந்து நிற்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு நாள்? நான் 1 நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கிறேன். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சரக்கு? 100 ரூபா 105 ரூபா செலவு பண்ணுறேங்க. இது கரெக்டா? ஆ கரெக்டா. 100 ரூபா ஊட்டி குத்துறேன்ல சாப்பாட்டுக்கு, 800 ரூபா என் சாப்பாட்டு குத்துறேன். என் வயசுக்கு அவ்வளோ தான் முடியும். என்னங்க அப்போது நான் குத்துட்டு இருந்தேன், 500 சம்பாரிச்சா 1000 சம்பாரிச்சேன். அப்போல்லாம் வந்து சரி, இப்போ நீங்கள் 100 ரூபா சரக்கு குத்துட்டு 200 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறீங்க. இப்போ 200 ரூபா சரக்கு குத்துட்டு 100 ரூபா தான் வீட்டுக்கு கொடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுங்க? கொடுக்க முடியும். இப்போ அப்படி தான் மாட்டாங்க. பூச்சி இடி இடின்னு இடிப்பாங்களே பொம்பளைங்க, நைட்டில் வந்து ஏன்டா சோறு கிடையாது, கஞ்சி தண்ணி கிடையாதுன்னு இடிக்க மாட்டாங்க. ஆ, ஏற்றுனா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டாக்ஸி விலை ஏறி போச்சு. இதான் 100 ரூபாய்க்கு தான் ஆட்டோ ஓட்டுறோம், 200 ரூபா தண்ணி அடிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஏற்றுனா நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? இன்னும் கம்மியாக இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது. ஏற்றுனீங்கன்னா சரி, அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி வந்து டாக்ஸி ஏறுது, தண்ணி குடிக்க தண்ணி இல்லை, எதை 100 ரூபா சரக்கு 150 ரூபா விற்கிறாங்க. இன்னும் 200 ரூபா ஏற்றுனா நாங்கள் எப்படி பண்ணுறது? நீங்கள் தான் அதை கம்மி பண்ணணும், அரசாங்கம் தான் கம்மி பண்ணணும். ஆமாம், எப்படி கொடுத்தாலும் ஏறிட்டு தான் போவோம், எப்படி கொடுத்தாலும் வாங்கி குடிக்கிறவங்க குடிச்சே தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? நிலமை இப்படி தான் இருக்குது. இல்லைனாலும் பெரு காலையில் 100 ரூபாங்கிறது 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கிறானுங்க, அதையும் வாங்கி தான் சாப்பிட்றாங்க. மொத்தமாக நிறுத்திட்டா ஒரு பிரச்சனை இல்லாத இருக்கும். நீங்கள் அடிப்பீங்களா சரக்கு? நான் போட்டு தான் இருக்கிறேன்ப்பா. 6 மணிக்கு மேலே சரக்கு வச்சிருந்தாங்கன்னா நாங்கள் சரக்கு குடிக்கிறத நிப்பாட்ட வேண்டியது. நிப்பாட்டுறத விட அவங்க நிப்பாட்டினா கவர்மெண்ட்டுக்கே நஷ்டம். இப்போ கடை இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு லாபமே கிடையாது. சரி, இப்போ வந்து 11 மணிக்கு திறந்துட்டு இருக்காங்க இல்லையா கடை, இதை வந்து 2 மணிக்கு மாற்ற போகிறாங்க. அதான், 2 மணிக்கு மாற்றினா என்னென்ன ஒரு 2 ஹவர் கூட இருக்க போகிறோம், அவ்வளோதானே? இல்லை கத்தி குறவுறமா, இல்லை பசி எடுக்காத போயிடுமா, ஜோதிக்க போகிறோமா? என்ன ஒரு மணிக்கு 10 மணிக்கு கொண்டு வந்தாங்க, 12 மணி 2 ஹவர் அதிகமானாங்க, இப்போ 2 ஹவர் அதிகமாகறாங்க, அவ்வளோதானே? இதுதானே வேறுமையாக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கூலி வேலை செய்கிறவங்களாம் 2 மடங்கு 4 மடங்கு ஏற்றினாக்கா நாங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும்? நான் கூலி வேலை தான் செய்கிறேன். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு நாள்? நாளைக்கு 500 ரூபா எனக்கு சம்பளம். சரக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? நான் டெய்லி 100 ரூபானாக்கா எனக்கு சரியாக இருக்கும், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். நான் ஒரு கோட்ரு டெய்லி சாயந்தரமானால் ஒரு கோடை சாப்பிட்டு வீடு போயிடுவேன், அதோட சரி. ஆனால் இதுக்கு 2 மடங்காக ஏற்றுனாக்கா சாப்பிட்றது ஏற கடிக்க வேண்டியது தான். சாப்பிட மாட்டீங்க? அதுக்கு தான் இந்த வருமானம் வேணும்ல,
வருமானம் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. நானும் குடும்பத்தை பார்க்கணும், வாடகை கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். எனக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என்னுடைய செலவு இதுக்குன்னு ஒதுக்கிறது நான் தான். அதுக்கு மேலே என்னால் முடியாது. ஐயா நீங்கள் சொல்லுங்கள் சார். குடிக்காமல் இருக்க முடியல, குடிச்சுதான் ஆக வேண்டியதாக இருக்குது. கடைங்களெல்லாம் எடுத்து எடுத்து எங்கெங்கேயும் மாற்றி மாற்றி போடுறாங்க. இப்போ கூட நாங்கள் 1 கிலோமீட்டர்லேருந்து வரோம், அதுக்கே ஒரு நாளைக்கு 200-300 ரூபா செலவு தான் ஆகுது. வேணான்னு இருக்கவும் முடியல, கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். அதனால் இது சாப்பிட வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, இது உழைக்கவும் முடியல. உழைச்சிட்டாங்களாலும் சுத்தமாக நல்லாயிருக்கும். இப்போ 200 ரூபாய் இப்போ 100 ரூபா இருக்குது, 200 ரூபா வித்தா கூட அது வாங்கி சாப்பிட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சார், வேறு வழி இல்லை. 60 ரூபாய் இருந்த சரக்கு அப்போ வந்து திடமான சரக்காக இருந்துச்சு. எங்களுக்கு உடம்பு அந்த சரக்கு குடிக்கும்போது நல்லா தெம்பாக இருந்துச்சு. இப்போ 105-105 ரூபா போட்டு குடிக்கும் போதும் கை கால்லாம் விட்டு போகுது. மர நாள் போயிட்டு வேலைக்கு எழுந்திரிச்சு போக முடியல. திருப்பி காலையில் போயிட்டு குடிக்க தான் தோணுது, குடிக்க தான் தோணுது. திரும்பி வேலைக்கு போகணும்னு தோணலை. இன்னும் ஒன்று சொல்லணும், நான் இன்னொன்று சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இவனுக்கு காசு தகுந்த மாரியே வந்து அந்த சரக்கை மட்டும் இறக்கிறானுங்க. நம்மளுக்கு வந்து அந்த சரக்கை வந்து கொடுக்குறானுங்க. இந்த சரக்கு தான் இருக்குது, இந்த சரக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்கிறானுங்க. 4 மடங்கு மதுபான விலை ஏற்றினா என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்தீங்க. அதே மாதிரி 12 மணிக்கு கடை திறக்கிறத 2 மணிக்கு திறந்தா என்ன ஆகும் அப்படின்றத நான் கேட்டேன். உண்மையிலே வந்து ஹைகோர்ட் வந்து கேட்டிருக்குங்க, 2 மணிக்கு கடை திறந்தா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நாங்கள் வந்து இதை பண்ணணும்னு நினச்சோம். நம்ம தமிழக அரசு இதை முழுமையாக மூணா தடுக்கலாம், ஆனால் நம்ம அரசு மூடாது. அப்படி இருக்கும்போது இதை விலை ஏற்றலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியை உங்கள் முன் வச்சு இந்த பதிவை முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.